நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேன் சொல்லும் அடியே ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் பாதுகாத்து வந்தார். ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுக்கறதான தேவனுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசே கடைசி நாட்களிலே அவன் மரித்து போவதற்கு முன்பு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். மனாந்தர மார்க்கமாக நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கொண்டு வந்து சேர்த்த போதிலும் அவன் செய்த சின்ன தவறுக்காக அவன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. அதைத்தான் வேதம் சொல்றது, அவன் ஆசீர்வதித்தான், ஜனங்களை ஆசீர்வதித்தான், ஜனங்களை நடத்தினான், ஜனங்களோடு கூட இருந்தான். ஆனால் தேவனுடைய கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை இழந்து போனான். இருந்தாலும் ஆண்டவர் அவனை கொண்டே ஆண்டவர் ஒரு வாக்குத்த இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஜனங்களை சிநேகித்த போதிலும் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களை போஷித்து வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் பகலில மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் விவிதமாயெல்லாம் கொடுத்து நடத்தின போதிலும் வனாந்திரத்திலே வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்து போஷித்தார். இவையெல்லாம் அவர்கள் ஆண்டவர் செய்த போதிலும் ஆண்டவர் அவர்களை குறை கூறினார்கள். இரண்டாவது பாருங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா முறுமுறுத்தாங்க. அவர்கள் தேவன் அவ்வளவு அற்புதம் செய்தோம், நன்மை செய்தோம், ஆமா அநேக நேரங்கள் அவர்கள் முறுமுறுத்ததை பார்க்கிறோம். பரீட்சை பார்த்தாங்க. தேவ சமூகத்துல தேவன் செய்த மகத்துவங்களை அவர் என்ன செய்தார், அவர் இது செய்யவில்லையே அதை செய்யவில்லையே என்று சொல்லி நாம ஜனங்கள் முறுமுறுத்து பரீட்சை பார்த்ததை பார்க்கிறோம். அது மாத்திர இல்ல, இது ஒரு கூட்ட ஆட்கள் எதிர்த்து நின்றார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்து வந்தார்கள். ஏ காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் அவர்கள் சிநேகித்தார் என்று சொல்லியிருக்கிறது, பரிசுத்தவான் எல்லோரும் உடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உடைய பாதத்தில் விழுந்து உடைய வார்த்தைகளினால் போதிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லியிருக்கு. ஆனா இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ளாததான் காரணம். அவர்கள் தேவனுடைய வசனத்தை ஒரு 10 கட்டளைகளை கொடுத்தும் கற்பனைகளை கொடுத்தும் பிரமாணங்களை கொடுத்தும் ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்தின போதிலும் தேவனுடைய வசனத்தை அவர்களால் புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாம போனாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாய் 10 கட்டளைகளை ஆண்டவர் தன்னுடைய சொந்த கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்த போதிலும் அந்த 10 கட்டளைக்கு கீழ்படியாம அவர்கள் எழுதி கொடுத்த வார்த்தைகளை மறந்து போனாங்க. அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்காம போயிட்டாங்க. ஆமீன். ஆண்டவர் இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் சில வேளையில தேவன் நம்ம கையில ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார்.
119 சங்கீதத்தில் வசனத்தின் மகிழ்ச்சியா இருக்கிறேன், தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன், தேவனுடைய வசனம் எனக்கு ஆறுதலா இருக்கிறது, தேவனுடைய வசனமே எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கு. இப்படி அநேக வேத வசனங்கள் நமக்கு ஆறுதலை சொல்லி இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்டும் கீழ்படியாமல் தேவனுடைய வசனத்தை கீழ்படியாம அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க போனாங்க. வேத வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், வேத வசனத்தை கை கொள்வோமே ஆனால், வேத வசனத்தின்படி நடப்போமே ஆனால், நீ மெய்யாகவே தேவன் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் நம்முடைய கையில் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதிக்கப்படுவாங்க. தேவனுடைய பாதத்தில் எப்பொழுதெல்லாம் நீங்க அமர்ந்திருக்கீங்களோ, தேவனுடைய அவனை பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த வேத வசனத்தினால போதிக்கப்படுவோம், வேத வசனத்தினால திருப்தி அடைவோம், வேத வசனம் நம்முடைய ஆறுதலை கொண்டு வந்துடும், வேத வசனம் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். இந்த இக்கட்டான காலங்களிலே நாம் எதை நம்பியிருக்கிறோம்னு சொன்னா, தேவனை நம்பியிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போம், தேவனுடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். தேவனுடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனத்தை நாம் கை கொண்டு நடப்போமே ஆனால், அந்த வசனத்தினால் நாம் போதிக்கப்படுவோமே ஆனால், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோமே ஆனால், மெய்யாகவே ஆமீன் ஸ்தோத்திரம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மனாந்திரத்தின் மார்க்கமாய் அழைத்துக் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் அநேக பேரிடத்துல அவர் பிரியமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த நாளிலே நம் வேத வசனத்தை அவங்க வாசிக்கும்படி, வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு நம் ஆண்டவரத்தை அதிகமாய் நெருங்குவோம், வேத வசனத்தை அறிக்கையிடுவோம், வேத வசனத்தை சொல்லி, வேத வசனம் எனக்காக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்கள், நீதிகள், நியாயமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும் போது மெய்யாகவே இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில மகத்துவத்தை செய்யும். இந்த நாள் கிட்டான சொல்லி அநேக இடங்களில தேவனுடைய வசனத்தை அநேக நேரங்களில் வார்த்தைகளாக வாக்குத்தத்தங்களாய் சொல்லி அநேக நேரங்களில் ஊழியர்கள் இந்த வாக்குத்தத்தை அறிக்கிடுகிறார்கள், வேத வசனத்தை அறிக்கிடுகிறார்கள். காரணம் நமக்கு ஆமீன், தேவனுடைய வசனம் அது ஜீவனாயிருக்கிறது, ஆவியாயிருக்கிறது. இந்த வார்த்தை ஆமீன் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் உயிரூட்டத்தை கொண்டு வரும், என்றென்றைக்கும் வேத வசனம் நிலைத்திருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, வேத வசனத்தை நாம் வாசித்து வேத வசந்து கீழ்படியும் போது, அந்த வேத வசந்து கீழ்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் போனது நிமித்தம் அநேக இடத்துல தேவன் பிரியமா இல்லாம அநேக கைவிடப்பட்டு போனாங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் வேத வசனத்தை நம்ம கையில வைத்திருக்கிறோம், வேதனம் கையில் இருக்கிறது, வேத வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், ஆனால் அதை கை கொண்டு நடப்போமே ஆனால் அந்த வேத வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய மாறுதலை கொண்டு வரும். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லி எல்லா பக்கமும் பேசப்படுகிற வார்த்தை, வேத வசனத்தை கொண்டு நாம் ஜெயிப்போம், வேத வார்த்தையை கொண்டு நாம் தேவ சமூகத்தில் நெருங்க நியாயம், வேத வசனமும் பிரமாணமும் நமக்கு சொல்லி இருக்கிறது. மெய்யாகவே வசனம் நமக்கு ஆறுதலும் சமாதானத்தை கொண்டு வரும், வேத வசனம் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் வேத வசனத்துக்கு நேராக நம்ம இந்த வேத வசனத்தை புரிந்து கொண்டு தேவசமத்தில் கீழ்ப்படியும்படி நாம் தேவசம் கண்களையும் படி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மோடு பேசின அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்திருக்கிறோம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாரா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதனால் ஆண்டவரே உங்களுடைய வசன ஜனங்களை சிநேகிக்கிறீர், பரிசுத்தவான்கள் உம்முடைய கையில் இருக்காங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து அவர்களை கை கொள்ள ஆண்டவர் வேத வசனத்தால் போதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறதே, அவ்விதமா என் ஜனங்கள் போதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க. இதனால் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி, வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படி, வேத வசனத்தின்படி நடக்கும்படி கர்த்தர் கிருபை தாங்க. வேத வசனமே எங்களுக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லி 119 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வேத வசனமே எனக்கு பிரியமா இருக்கிறது, அது நாள் முழுவதும் எனக்கு ஆறுதலை கொண்டு வரும்படி எழுதப்பட்டிருக்கிறதே. வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து வசனத்தை கேட்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த வசனத்தினால் ஆறுதல் அடையவும், சமாதானம் அடையவும், வெற்றி அடையவும், விடுதலை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.